எத்தனை தரம் சொல்லியிருக்கிறான் அவன்ட்டு ஆ ஒரு சொல்லு கூட கேட்கிறா இல்லை அங்கே நீ சுத்தி திருறது ஆ சவுண்ட் அடிக்கிறது ஆ நீ நீ நடக்கிற நல்ல மரியாது இப்படி யார் பிள்ளை எழுதி இருக்கிற பீடி குடிக்கிறா பீடி அது மட்டும் இல்லை போட்டு வரை சுத்திடுறது குடிக்கிற அங்கே நீ திருற நீ வரதுக்குள்ள வரப்படா ஆ இப்படி விழுந்தாரி அரைஞ்சிடும் நீ கடைசி முதல் உனக்கு சொல்லி சொல்லி கேட்கிறான் வீடிய வாங்கி குடிக்கிற சோட்டு வழியை திருற சைட் அடிக்கிற பள்ளிக்கு போற புள்ளிகளை பார்த்து நிக்கிற ஒரு இடத்தையும் ஒன்றுக்கு பாடிக்கல என்ன வயசு நாங்க ஒரு காலம் எங்க காலத்துல அப்படி இல்ல இப்ப நீங்க போக்கரம் கட்டு போயிட்டு போக்கரம் கட்டு போய்ப்பாங்க நீ வரவனா நீ போ நீ எனக்கு நான் உனக்கு அப்படி இல்ல நீ எனக்கு பிள்ளைங்க இல்ல நடனி வரப்படா வரப்படா இந்த வரப்படா மகனப்பாரு எப்படி இருக்கானு அப்பாட சொல்ல கேட்டு அடக்க ஒழுக்கமா அன்பா தாரிக்கான் எப்ப பார்த்தாலும் தோளுக்கு மேல பலம் தாண்டு பாக்குறேன் கூட கதைக்காத சரிஜானி நான் ஒன்னும் பலவுக்குள்ள விட மாட்டேன் நீ போ விட மாட்டேன் போ நீ என்ன வாணி வள்ளி ஆளு சாங்கமும் பெருப்பமும் எனக்கு அடிக்கிறடியா எனக்கு அடிக்கிறடியா கட்டைக்கு அடிச்சுப்பட்டு போறா போடா எல்லாம் மன்னிச்சு அப்படி இல்லையாமா எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களை ஆளாக்கி உருவாக்கி எடுத்தா ரோட்டுக்கு ரோட்டு சந்திக்கு சந்தி அங்கே இங்கே புதனம் பார்த்து பார்த்து ஒரு அம்பசம் உழைக்கல என்ன ஒரு அம்பசம் உழைக்கல வந்து நேரத்துக்கு தின்ற நல்லா சுத்தி திடுற போக்கன கட்டம் ஏழு சாங்கமும் மச்சான் சொல்றேன்னு கோபிக்காதீங்க அடிக்கடி உங்களுக்கும் உங்களோட மகனுக்கும் சண்டை தான் கேட்குது சத்தம் நானும் சொல்லணும்னு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா சொல்றேன்ல இப்படி இளம் பொடியனுக்கு நம்ம வாய்க்கு வந்த மாதிரி கதைச்சேன்னு சொன்னான் மச்சான் அவனுகளும் கோபமானது பாவம் தானே இல்லை மச்சான் நான் இனி அவனே கதைக்க மாட்டேன் ஒன்று நான் சாகணும் இல்லாட்டி அவன் சாகணும் ஒன்று நான் ஜெயிலில் கிடக்கணும் இல்லாட்டி அவன் ஜெயிலில் கிடக்கணும் இதான்ட முடிவு நீ பார்த்திருப்பா கட்டைக்கு குத்துறா கட்டைக்கு குத்தி என்னைய குத்துற மாதிரியா மச்சான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி சத்தம் போட்டு ஏசி ஒவ்வொரு நாளும் கதைக்கக்குள்ள அது பிரச்சனை நாளே முடியும் மச்சான் நீங்கள் ஒருக்கா நல்ல நேரத்தை பார்த்து நிலைமையை பார்த்து அன்பு அவருக்கு எடுத்து சொல்லி பாருங்களா பெத்த புள்ள தானே அவன் கேட்பான் தானே அன்பா கதைச்சு பாருங்க மச்சான் பாப்பா ஆ நீ சொல்றாண்டு பாப்பா மச்சான் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எத்தனை தடவை கண்டாலும் மகனை வடையை இருக்க வச்சு அன்பா சொல்லிப்பாரு நீ பெத்த புள்ள தானே எப்படியாவது நீ சொல்றத கேட்பான் இப்படி திட்டு ஏசி அவனை அவமானப்படுத்தினேன்டா அவன் வீட்டுக்கு போட்டியா நினைப்பான் படியா வந்தவன் இருக்க வச்சு அன்பா சொல்லி பாரு மச்சான் அவன் கேட்பான் திரும்ப சரி சரி ஓ பாப்பா பாப்பா ஓ மச்சான் ஓ மச்சான் அன்பா கதை
தம்பி நான் உன்னை கெட்டு போடா அழிஞ்சு போடான்னு சொல்லி ஏசலடா நீ வீடி குடிக்கிறையான்னு கேள்விப்பட்டேன் எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது அதை விடுமாக அந்த பழக்கம் போகணா தயவு செய்து அப்பாவுக்காக வீடி குடிக்காது லவ் பண்றான் காதலிக்கிறான் பிள்ளையில பாக்குறான் சுத்தி திருறதான் நான் அதை பிள்ளைன்னு சொல்லலை நீ எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் கூட ரோட்டு வழிய நீண்ட நேரமா குந்தித்து அங்க வஸ்கோட்டு அந்த மரத்தடி கட்டையடி என்று சொல்லி கூட கிடைக்க எனக்கு கொஞ்சம் கவலையாயும் சில ஒரு காண்ற நேரம் சொல்ற நேரம் கொஞ்சம் கவலையா இருக்குமாங்க கொஞ்சம் யோசித்து நட அதை கொஞ்சம் யோசித்து பாரு இப்பமேனே ஹெல்மெட் போடாம மோட்டர் சைக்கிள் ஓடி எத்தனை பேர் விபத்துக்குள்ளாகி செத்து கூட போயிருக்கானு பொடியனுகள் செத்து கூட பொடியனு போயிருக்கானு இந்த பாரு இந்த பொடி என்ன வழியா ஹெல்மெட் போட்டு போறான் பாரு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு தானே ஓடுறாங்க ஏன் உனக்காகத்தான அப்பா ஒரு புள்ளைய கட்டு போட்டு ஒரு காலம் சொல்றடா ஹெல்மெட்டை போடு வேலை கிணத்துக்கும் போ ஒரு கௌரவமா நாலு பேர் மதிக்க கூடிய மாதிரி நட இப்ப நீ வீடு கூடி தெரிஞ்சா நீ பாக்குற புள்ளைல ஒண்ணு பாக்குங்களா சொல்ல பாக்குங்களா நான் உன் காலில் விழுந்து சொல்லு இல்லாட்டி ஒரு அப்பா சொல்ற என்னதுக்குண்டா எந்த புள்ள நல்ல அறிக்கான் எந்த புள்ள நல்லா உழைக்கிறான் எந்த புள்ள அங்கே இங்கே மூணா ஊர் சுத்துறல்ல அதுக்கு தண்டமேனி நான் உனக்கு நீ ஏ செய்ய மாட்டேன் நீ யோசித்து பாரு நல்ல புள்ளையா இளந்தாரி புள்ள நீ நல்ல புள்ளையா வரப்பாரு அங்கே இங்கே ரோட்டு வழிய குந்தி திரிக்காத மேனி குந்தி திரிக்காத போயிடுது சரியா நமக்கு வேணாம் அந்த கட்டை அந்த போக்கு அந்த மரத்தடி தேவேண்டா போற நண்பர்களோட கூடுற கதைக்கிற கிழங்கு பொரியல சாப்பிடுற நான் ஏசில்லை வீடு குடிச்சா ரோட்டு வழிய அந்த இந்த ஹெல்மெட் போடாம ஓடுற சண்டை கிண்டன்னு கேள்விப்பட்ட ஒரு அப்பங்காரன் ஏசி வந்தாடா போ இப்ப சாப்பிடு அம்மா சோறு போட்டு வச்சிருக்கா போ நீயா யோசித்து முடிவாடு உண்மையா இவ்வளவு காலமா நாலு வருஷமா அவனுக்கு ஏசி தாரிக்கா வார நேரெல்லாம் ஏசுறது கல்லெடுத்து தெரிஞ்சிருக்கேன் வீட்டை வீடு திறத்திருக்கேன் இரவு பகலாக திறத்திருக்கேன் அன்புக்கு மட்டும்தான் யாரையும் கட்டுப்படுத்தலாம் அன்பு செய்யுங்க உங்களோட பிள்ளைகளில் நீங்கள் அன்பை காட்டுங்க அன்பால் உங்களோட பிள்ளைகளை கட்டுப்படுத்துங்க எங்கப்பா எனக்கு எத்தனை ஏசிரிப்பார் அவரை நான் எத்தனை அவரோட நான் கோவிச்சிருக்கேன் ஆனால் அண்டை கூப்பிட்டு கதைச்சார் அன்பா கூப்பிட்டு கதைச்சார் மனவருத்தப்பட்டு கதைச்சார் அதோட நான் உண்மையா நினைச்சு பார்த்து கத்துனேன் அவர் என்னத்துக்காக கதைக்கிறார் நமக்காகத்தானே கதைக்கிறாரு அவரை சொல்ல நம்ம கேட்டு வாழுவோமே அவரும் கத்துனவர் அவருக்காக வாழுவோமே நம்ம அப்பா அம்மாட சொல்ல கேட்குற பெரிய விஷயம்மா பெரிய விஷயம் இல்லை நான் இப்போ இதுலேருந்து எந்த மாற்றத்தை பாருங்க அதுக்கு பிறகு நீங்களே சொல்லுவேன்